தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றி உள்ளது எனும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. பவுலடிகளாரே, ஆண்டவர் திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், நம்பிக்கை கொடுக்கிறார். அன்பு உள்ளங்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பல காரியங்களுக்காக நம்முடைய மனம் பதறிப்போகிறது. பல விஷயங்களில் நாம் இடறி விழுகிறோம், சோர்ந்து போகிறோம், நம்முடைய வாழ்க்கை தளர்ந்து போகிறது. உண்மைதான். ஏனென்றால் மனிதன் பலவீனமானவன். இந்த வாழ்க்கையை இன்பத்திலே அணுகும்போது மகிழ்ந்திருக்கிற அவன் அதே துன்பத்தில் விழும்போது மிகுந்த பலவீனம் அடைகிறான். மகிழ்ச்சியோடு இருக்கும்போது வாழ்க்கையை நேசிக்க விரும்புகிற இவன் வாழ்க்கையில் துக்கமும் கஷ்டமும் வரும்போது கண்ணீராக மாறி வாழ்க்கையை வெறுத்து விடுகிறான். இது யதார்த்தமான ஒன்று. மனிதன் எதை விரும்பி கேட்கிறான் கடவுளிடத்தில் என்று பார்க்கும்போது, தன் வாழ்வில் வருகின்ற துயரங்கள் மறைந்து போகும்படியாக, கஷ்டங்கள் தீரும்படியாக, நோய்கள் குணமாகும்படியாக, இப்படியாக தன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம், ஜபங்கள் எல்லாம், மன்றாட்டுக்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்பும் போது இவை எல்லாமே நம்மிடமிருந்து நீங்கிவிடும்படியாக, குணம் பெறும்படியாக, சுகமாகும்படியாக, வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படும்படியாகத்தான் நாம் ஜபிக்கிறோம். இறை வார்த்தை அற்புதமாய் இன்று நமக்கு சான்று பகர்கிறது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இப்ப நாம கேட்கிறோம், திருமண வரன், குழந்தை பாக்கியம், நல்ல வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும், நம்முடைய உடலிலே இருக்கிற நோய்கள் நீங்க வேண்டும், இப்படியெல்லாம் கேட்கிற நாம் ஒரு நாளில் என்னிடம் நீங்கள் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த நாள் நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிற நாள், நம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நாள், இறைவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கின்ற நாள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, அழகான உதாரணமானது இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இறைவன் அதற்கு அழகான அற்புதமான ஒரு உருவகத்தையும் கொடுக்கிறார். ஒரு தாய்
பிள்ளையை பெற்றுக்கொள்ளும் போது மிகுந்த வேதனையை அனுபவிக்கிறார், துன்பத்தை அனுபவிக்கிறார், துயரத்தை தன்னுடைய உடலிலே அவர் அனுபவிக்கிறார். ஆனால் அதே தாய் ஒரு உயிர் இந்த உலகத்தில் தோன்றிய விட்ட பிறகு, ஒரு குழந்தை பிறந்த பிறகு மகிழ்ச்சியால் அவர் துள்ளி தனக்கிருந்த அந்த வேதனையை, துன்பத்தை, வலியை மறந்து விடுகிறார். ஒரு துயரம், வலி, வேதனை மகிழ்ச்சியாக மாறுகிறது, மகிழ்ச்சியாக மாறுகிறது. அப்படிதான் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட கடவுளோடு இணைந்திருக்கிற நிலையில் மகிழ்ச்சி அடையும். உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்கிற அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவர் படிப்பினையாக இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் யூதர்கள் ரோமையருக்கு அடிமையாக இருந்தது நாம் அறிந்த ஒன்றுதான். கிபி 70 ஆண்டுகளில் ரோமையருக்கு எதிராக யூதர்கள் எல்லாம் கிளர்ச்சி செய்கிறார்கள், போராடுகிறார்கள். அப்பொழுது டைட்டஸ் என்கிற ரோமை தளபதி யூதர்களுக்கு எதிராக பல வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறான். அவர்களை ஒடுக்குவதற்காக, அடக்குவதற்காக, அந்த போராட்டங்களை தடுப்பதற்காக பல முயற்சிகளை செய்கிறான். கடுமையான அவனுடைய முயற்சியும் பலனளிக்கிறது. யூதர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். தங்களுடைய உயிருக்கு பயந்து பல நாடுகளுக்கு அவர்கள் சிதறுண்டு ஓடிப்போனார்கள். இந்த டைட்டஸ் என்கிற தளபதி என்ன செய்தானாம் தெரியுமா? யூதர்கள் வாழ்ந்த பகுதிகளில் எல்லாம் உப்புகளை கொட்டச் சொன்னானாம். அந்த நிலப்பகுதிகளில் சென்று நீங்கள் உப்புகளை கொட்டுங்கள். அந்த உப்பு கொட்டினா, அந்த உப்பு தூவனா, அந்த இடத்துல எதுவுமே விளையாது. நிலங்கள் எல்லாம் பாழாய் போய்விடும். குடிநீர் எல்லாம் பாதிக்கப்பட்டுவிடும். நிச்சயம் அது வாழ்வதற்குரிய நிலமாகவே இருக்காது என்பதனுடைய நோக்கமாக கொண்டு இந்த டைட்டஸ் என்கிற தளபதி இந்த ஆணையை பிறப்பிக்கிறான், இந்த கட்டளையை பிறப்பிக்கிறான். அதன் அடிப்படையில் யூதர்கள் வாழ்ந்த பகுதிகளிலெல்லாம் உப்பு தூவப்படுகிறது. பல 100 ஆண்டுகளுக்கு அந்த இடத்திலே எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த நிலம் எந்த பயனையும் தராது. அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிதான் யூதர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். வெளியேறிய அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார்கள். பிற நாடுகளில் தஞ்சம் அடைந்தவர்கள் நன்னிலைக்கு உயர்ந்தார்கள், மேன்மையாக வளர்ந்தார்கள், பேறு பெற்றவர்களாக திகழ்ந்தார்கள். 100 ஆண்டுகள் அப்படியே கடந்து போனது. அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் உப்பு தூவப்பட்டிருந்ததனால் அந்த நிலத்தில் இருந்த சரித்திர சமய சின்னங்கள் எல்லாம் அழிக்கப்படாதவாறு, அவையெல்லாம் அழியாமல் நினைவு சின்னங்களாக காணப்பட்டன. ஒரு தீமையிலும் நன்மை விளைந்தது, ஒரு ஆபத்திலும் விடுதலை கிடைத்தது. ஆம், அன்பிற்குரியவர்களே, பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மீண்டும் அந்த நிலத்திற்கு திரும்பிய போது, அங்கு குடியேறிய போது அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சியால் துள்ளியதாம். ஏனென்றால் அந்த நிலைமை முற்றிலுமாக மாறியிருந்தது. அவர்கள் வாழ்வதற்குரிய நிலமாக அந்த நிலம் மீண்டும் பண்பட்டிருந்தது. எனவே அவர்களுடைய துயரம் மகிழ்ச்சியாக மாறியது. ஆம், இறைவன் நமக்கு இன்றைய நாளில் வாக்குறுதியாக கொடுக்கிறார், உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. இறைவன் தருகிற இந்த மகிழ்ச்சியை பெற்று நிலையான, நிறைவான, முழுமையான மகிழ்ச்சியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உரிமையாக்கிக் கொண்டு வாழ்வோம். ஆமீன். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. சிந்தனை சொல்லனைத்தும்
இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த சிந்தனை சொல்லனைத்தும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் இந்த உடல் பொருள் ஆவி முற்றும் இந்த உடல் பொருள் ஆவி முற்றும் உந்தன் அறிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.